trap, get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cape. You beef with me, don't think you ever safe. I hop in the foreign and drive like a race. We sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hi guys, welcome back to Day-22 channel. நம்ம இப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல போக போறோம். நீலகிரி தாங்க போக போறோம். நேற்று நைட்டு மேட்டுப்பாளையம் வந்துட்டு இந்த பெட்ரோல் பங்க்கு பர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ணேன். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. வழக்கம் போல ஒன்றும் இல்லை, லைட்டாக நினைஞ்சிருச்சு டென்ட்டுக்குள்ளே போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருச்சு. சரி ஓகே, ஆனால் அந்தளவுக்கு ஹீரோவில் சார் அப்போ 5 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு நைட்டு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் போட்டேங்க. அப்லோட் போட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. பெட்ரோல் பங்க் வந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ஊட்டி போக வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 தான் ஆகுது. ஆனால் தேங்க்ஸ்ண்ணா, ஆ போயிட்டு வந்தோம். தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதுங்க. டேரெக்டாக ஊட்டி தான் போகிற வழியில் ஒரு டீ எங்கேச்சு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். வண்டி லூப் பண்ணிட்டேன், காலையில் வந்து வார்ம் அப் பண்ணிட்டேன். அம்மா, ஆனால் நேற்று நைட்டு மழை பெய்யும்னு மட்டும் நான் எதிர்பார்க்கல. இன்னும் பெட்ரோல் இவ்வளோ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. சரி ஓகே, எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வச்சு, பேட்ரி பவர் பேங்க் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, ரெண்டு துண்டு எல்லாம் எடுத்து வச்சு. ஓகே, கிளம்ப வேண்டியதான் எனக்கு ப்ரோ. அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. வரம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, வரம். தேங்க்ஸ். அதுதான் கிளம்பி வச்சுங்க, ஊட்டிக்கு தான் டைரெக்டாக. எரிமலை எப்படி பொறுக்கும்? அதேமாரி நான் பொறுக்காமல் கொடுக்காமல் எப்படி செல்லு செல்லுன்னு இப்போ ஊட்டி ஏறுறேன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஒரு சாயா மட்டும் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், சொல்லு சொல்லுன்னு மேலே ஏறுறேன். அப்படியே எப்படி சொல்லு சொல்லுன்னு ஏற போகிறேன். அப்படி ஏறுற வேகத்து ஏதாவது ஸ்லோப்பில் இருந்து அப்படி கீழே சல்லு சொல்லுன்னு இறங்க போகிறேன். சரி வாங்க போவோம், டீ குடிச்சு போகலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணாடியில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ், இவ்வளோ சீக்கிரமாக ஏறுவேன்றது நானே நினச்சி பார்க்கல. ஆனால் இன்னும் ஒன்று தெரியுமாங்க, இன்றைக்கி தான் நான் பிளான் பண்ண மாதிரி கிளம்பியிருக்கேன். இம்மா நாளாக நான் பிளான் பண்ண மாரி கிளம்புனதே கிடையாது, பிளான் பண்ண மாரி நடந்ததும் கிடையாது. காலை 5 மணிக்கு எஞ்சி குளிச்ச ஒரு ஷாக்கான விஷயம். இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னென்னா, இது எடிட்டிங் நைட்டே முடிச்சிட்டேன். நைட்டே முடிச்சு இப்போ அப்லோட போட்டேன். ஐயோ ஆமாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. மேலே ஏறும்போது நெட்ஒர்க் கிடைக்கலன்னு வச்சிங்களேன், ஏறினது அப்புறம் திரும்பி ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து ஏறும் பில்லங்க பிடிச்சவன். ஸோ அதனால் ஏதாச்சும் டீ ஷாப் போயிட்டு நின்றுட்டு அங்கேயே வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புவோம். நைட்டே பெருசாக குளிர் தெரியலங்க, எனக்கு கிட்டத்தட்ட 3 நாள் குளிச்சு 3 நாள் ஆச்சா. டென்ட்டுக்குள்ளே பறக்கும்போது அப்படியே ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு பாருங்க, எண்டாடு குளிக்காம எப்படி சரியான சொல்லுங்க, அது எப்படி வாயில் சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு காலை 5 மணிக்கு ஏங்கன்னு டப்பு 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 டப்புன்னு ஓடி போய் குளிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி திரும்ப இருந்துச்சு அப்படியே அந்த எப்படி சொல்றது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. குளிச்சதுக்கப்புறம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே குளிச்சுட்டு எடிட்டிங்கை முடிச்சிட்டேங்க. நம்ம முடியாத ஒரே விஷயம் அதுதான், எப்படிதான் இவ்வளோ சீக்கிரமாக நீ எடிட்டிங்கை முடிச்ச, அந்த அளவுக்கு நீ முடிக்கவும் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நெட்ஒர்க் கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். பிளாக் தண்டர் மருது தியாகு அலெக்ஸ் ராஜேஷ் சபீரவேல் ஞாபகம் இருக்கா? சரி ஓகே, அப்படியே போவோம். இங்கே வந்து இவ்வளோ பேசிட்டோம்னு வச்சிங்களேன், மலை ஏறும்போது அப்புறம் என்ன பேசுறது, அங்கே போய் பேசுவோம். ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க இது போய் சாயா குடிக்க போகிறேன். சாயா 7 மணிக்கு கிளம்புனேன் பெட்ரோல் பங்க்ல இருந்து. 8:43 வரைக்கும் இங்கேயே நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன், அப்லோட் ஆகலை. மேலே ஏறினா மலையில் இப்போ வந்து ஹில்ஸ் ஏறணும்னு வச்சிங்களேன் நெட்ஒர்க் கிடைக்காது, கட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் இவ்வளோ தூரம் ஏறினது வேஸ்ட்டு. திரும்பி மேலே ஏறிச்சிங்க கிடைக்கும் போது ஃபஸ்ட்லேருந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளமே வேணான்ட்டு எவ்வளோ லேட்டானாலும் அப்லோட் பண்ணிட்டு ஏறலான்றதுக்காக இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிய போய் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். சரி அப்படியே நான் கிளம்பும்போது விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சீக்கிரமாக அப்லோட் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கும். ஆகிடும், இன்னும் கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் அப்லோட் ஆகிடும். சரி அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க வந்து ஹில்ஸ் ஏறும்போது உங்களை மீட் பண்ணுறேன். அப்லோட் முடிஞ்சிருச்சுங்க, ஊட்டி ஏற போகிற ஊட்டிக்கிட்ட வந்துட்டோம். நம்மளோட ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் தான் போயிட்டுருக்கேன். இந்த டைலாக் ஃப்ரெஷ்ஷாக சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போ இந்த டைலாக் சொல்கிறேன். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ட்ரிப்பில் இப்போ இந்த நீலகிரிஸ் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 டிஸ்ட்ரிக்ட். அது நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதேமாரி இது வந்து 3வது மலை பயணம். ஐயோ, சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மலை பயணம் முடிச்சுட்டு. ஃபஸ்ட்டு மலை பயணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தானே போனோம். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போனோம், அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேகமலை, இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஆனால் ஊட்டி நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன், ஆனால் அப்போலாம் விளாக் பண்ணல. ஊட்டி போயிட்டேன், ஏற்காடு போயிட்டேன், பட் அது எதுவுமே விளாக் பண்ண முடியலை. ஏன்னா இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலை. ஐ செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம், இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம். நானும் ஹில்ஸ் ஏற இப்போ வரும் அப்போ வரும்னு பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேது. எடுக்கணுமான்னு ஐயோ போச்சே, கையில் கேஷ் எடுக்காமட்டேனே. அண்ணா ஃபோன்பே ஜிபே வச்சிருக்கா? இல்லை வரும்போது தரவா? ஆ சரி ஓகேண்ணா, வரும்போது தரேண்ணா கன்ஃபார்ம்.
கையில் கேஷ் வைக்கணும், கேஷ் வச்சுக்கணும், கேஷ் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சோதனை ஆக முடிஞ்சிச்சு. ஈஷா டெம்பிள் இது மாதிரி நடந்துச்சு. கையில் கேஷ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ இங்கேயும் இதே மாதிரி நடந்துச்சு. அதே வண்டியில் வந்து 4 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ வந்து அது போதும் நினைக்கிறேன் ஏறிட்டு இறங்குறதுக்கு. ஏற ஆரம்பிச்சுட்ட ஊட்டி கரெக்டாக ஆயில் மாற்றி எல்லாம் வண்டி பக்கமாக இருக்கும்போது ஏறுறோம். சல்ட்டாக ஏறுறாங்க நம்ம ஆள். நம்ம ஆள் வேற லெவல், வேற ரகம் போல நம்ம ஆள். ஏன்னா ஒரு டைம் கொடைக்கானலுக்கு வீத்திரி எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீத்திரியில். ஆனால் வந்து நம்ம ஆள் அசால்ட்டாக ஏறுவோம். நல்ல வேலை ஆர்னு வேலை செய்யுது கரெக்டாக. இந்த மலை டைம் ஏறும்போது என்ன பண்ணோம், அந்த பெண்டில் வந்து ஆர்ன் அடிப்போம். குயிங் குயிங் இன்னும் ஆர்னு சத்தமாகவே அடிக்காது. கரெக்டாக அந்த டைமில் மட்டும் தொண்டை கட்டிட்டு மாதிரி அடிக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா அடிக்கிறோம். ஊட்டியில் மொத்தம் எத்தனை பெண்டு ஆர்பின் பெண்டு தெரியலையே. கொல்லிமலையில் 70 மேலே, ஆனால் ஷார்ப்பாக கரெக்டாக தெரியல எத்தனை பெண்டுன்ட்டு. கொடைக்கானலும் மறந்துட்டேன். ஆனால் மேகமலையில் 16 ஆர்பின் பெண்டுனாங்க. ஆனால் மேகமலை ஃபுல்லாகவே பெண்டாக தான் இருந்துச்சு. ஊட்டியில் எத்தனை பெண்டுன்னு தெரியலையே. 7 ஏறினா கூட இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குமே தெரியல. கரெக்டாக இந்த 9 ஏறது வந்து சூப்பராக இருக்குது. பனியும் இருக்குது, வெயிலும் இருக்குது. நைஸ் கிளைமேட். நான் ஃபஸ்ட்டு போன லாங் ட்ரிப், பெரிய லாங் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க. வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன், தஞ்சாவூர் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன். அப்பா இந்த தஞ்சாவூர் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்தேன். எங்கள் அப்பா மொத்தம் ஃபோன் அடிச்சார், எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரா. சிக்னலே கிடைக்கல, ஏன்னா தஞ்சாவூர் உனக்கு சிக்னல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா இது ஊட்டிக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னா ஊட்டியா அப்படின்னு சொல்லி ஷாக்கானார். முதல் முதல்ல போய் சொல்லிட்டு யார் யார் வந்தேன்னா, நானே மருது, அலெக்ஸு, வீரவேலு, ராஜேஷன், அப்படியே தாகு அப்படிங்கிற செட்டு அப்படியே வந்தோம். நாங்கள் வந்து காலேஜ் ட்ரிப் வந்து போல. காலேஜ் ட்ரிப் போகிறதுக்கு போல என்ன வசிச்சுன்னா, நம்ம பைக்கில் போயிடலாம். நாங்கள் அந்த அப்பயே நாங்கள் அப்படி தான், நாங்கள் ஒரு நரிக்கூட்டம், அப்படி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வசிப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணோம், பைக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு கொல்லிமலை போயிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி வந்தேன். எல்லோரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டிட்ருக்காங்க. உட்காந்து அரிசி, தக்காளி, கேரட் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டிட்ருக்காங்க. நம்ம தான் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. மேலே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே முடியாது, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் மேலே என்ன அளவுக்கு ரேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து எப்படியும் அதெல்லாம் கீழே இறங்கிட்டு மதியானம் தான் சாப்பிட ட்ரை பண்ணுவேன். மேலே ஒன்லி சாயா முடிச்சுட்டு கீழே இறங்கிடுவேன். ஒரு 2-3 சாயா அடிச்சுட்டு கூட கீழே இறங்கினது தவிர மேலே சாட மாட்டேன். அது மாதிரி ஹில்ஸ் ஏறும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் டிரைவிங் ஸ்கில், உங்கள் டேலண்ட் எல்லாம் வந்து ஹில்ஸில் காட்டக்கூடாது. ஹில்ஸ் ஏறும்போது பார்த்து ஏறணும், ஏன்னா ஆப்போசிட்டில் நிறைய பேர் வருவாங்க. நம்ம தப்பு பண்ணி நம்மளுக்கு டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, தப்பே பண்ணாம ஆப்போசிட்ல கரெக்டா வரவங்களுக்கு வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது இல்ல. சோ அதனால ஹில்ஸ் ஏறும்போது வந்து பாத்து ஏறணும். ஊர்களுக்கு மேல வந்துட்டும் போலங்க, சரியான குளிர் இருக்குன்னா மேல இங்க அப்பாடி மழை பெஞ்சிருக்கு போலங்க. சரியா ரோட்ல சமயரமா இருக்கு. ஃபால்ஸ் எதுவும் இருக்க போற நீர் வீழ்ச்சி டூ போட்டு போகலாமா விஷமே. ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸ் தான் அது கீழே இருக்க அப்படி பார்த்துட்டே இருக்கோம். கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு டீயை போட்டுருவாங்க. என்னடா இந்த அளவுக்கு குளிருது பாடி, எதுவும் பேச முடியும். ஊத்துட்டு வர ஐயோ சரி பாபு. அது கீழே யானை போட்டிருந்தாங்க, இங்கே எருமாடு போட்டிருக்காங்க. நானும் இது வரைக்கும் ஒரு 2 வரை இது வரைக்கும் ஒரு யானையை பார்த்ததில்ல, ஒரு எருமாடை பார்த்ததில்ல. பார்த்து தீரணும் அந்த டைம். அது நான் நைட் டைம் தான் வரணும் போல. குன்னூர் வந்துட்டு நினைக்கிறேன். அப்பாடி இந்த ரயில்வே ட்ராக் வேறு போதுங்க. எனக்கு அந்த ட்ரெயினில் ஒரு நாள் போகணும் ரொம்ப ஆசை. ஆனால் பார்த்துருக்கேன் சார், வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த பிளாக் ஷிப்பில் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அது கீழேருந்து மேலே இருக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் போல. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸைட் வாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் நான் ஒரு டைம் போய் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு வச்சுட்டுருக்கேன். மேலே வந்துட்டு போல ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் ஊட்டி 18 இல்லை வந்துட்டோமா மேலே. என்னது இது ஊர் வந்த மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு புரியலை. ஊட்டி ரீச் ஆகிட்டோம் போலங்க மேலே டாப்பை. இல்லை இன்னும் கொஞ்சம் போனோமா தெரியலையே என்னன்ட்டு. இருங்க, நம்ம ஒரு ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபால்ஸுக்கு மேப் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேப் போட வேண்டிய தருணம் வந்துருச்சு. இருங்க மேப் போட்டு வரேன். நோ பார்க்கிங் கரெக்ட். அப்போ முன்னாடி போய் பார்க் பண்ணுவோம். வீட்டில் டீ ஷாப் பார்த்து நிறுத்துவோம். எதுக்கு வேர் இஸ் த டீ ஷாப். அது ஏடிஎம் காசு இருக்குது, விஷயம் ஏடிஎம் இருக்குது. இறங்கி போக மனசு வராது. கையில் கேஷ் வச்சுக்க அந்த மனசு மட்டும் வர மாட்டேது. ஏன்னே தெரில. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த வர்க்கு பாருங்க. நானும் போவோம் ஒரு நாள் அந்த ட்ரெயினில். ஆனால் ட்ரெயினில் வந்து தனியாகலாம் போனால் அது எதுவும் நல்லா இருக்காது. பசங்களாக ஒரு 6 பேர், ஒரு 10 பேர் அப்படியே போனால் தான் மஜாவாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல.
ஆனால் மழை அந்த அளவுக்கு கிளியராக தெரில, ஏன்னா ஃபாக் அப்படி இருக்கு. ஆனால் மேகம் யாருப்பா இது, எப்படி குழப்பம் ஏறுறது, குறுக்க கௌஷிக்கு வந்துட்டாங்கப்பா. ஆனால் மேகமலையில் வந்து ஒரு ஒரு பெண்டுக்கும் இந்த பேலன்ஸ் எத்தனை பெண்டு இருக்குது, இத்தனை பெண்டு இருக்குன்னு மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் ஊட்டியில் அப்படி இல்லை, நீங்கள் மட்டும் ஏறிட்டே இருங்க, டாப் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும், உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் ஏறுறதில் மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் மழை அந்தளவுக்கு வியூ இல்லை, ஃபுல்லாகவே ஃபாகாக தான் இருக்குது. பா சமயம் குளிருது, க்ளவுஸை தாண்டி குளிருது, ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம் தெரியுமா, சூரியன் ஸ்ட்ரெயிட்டாக சூரியன் மூஞ்சில் அடிக்குது, கண்ணு கூசுது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்ச ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோன்ட்டு. மழையே தெரியல, தெரியாது, ஏன்னா பனி அந்த அளவுக்கு இருக்குது. பேக் இருக்கிறதுனால பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க, பசங்க பேக்கில் மாட்டிகிட்டே ஓட்டிடலாம் போல. இந்த பேக் இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஓரளவுக்கு மேலே வந்துட்டோங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, சூரியன் வந்து சுண்டன் மூஞ்சில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அடித்தது. ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கோங்க. ஆப்போசிட்டில் போகிற வண்டி கூட பெருசாக தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ கூட ஓரளவு ஓட்டு முன்னாடி சுத்தமாக இருந்துச்சு. போப்போ பனி குறையின்னு பார்த்தா போப்போ மோசமாக இருக்கு. இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இன்னொன்று என்னன்னா, இதை பார்க்கும்போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்காரில் ஒன்றும் 59 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ஈரோடு போகிற வரைக்கும் இந்த நம்மளுக்காரு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை நினைத்தாதாங்க பயமாக இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்குது. பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரில. ஹெல்மெட்டில் வேறு லைட்டாக மூச்சு விட்டாலே இந்த ஃபாக் ஃபார்ம் ஆயிடுது. வந்தாச்சு மலைகளின் அரசி உதயமண்டலம் நகராட்சி தங்களை இனிதே வரவேற்கிறது. மேலே வந்துட்டோமே, அப்படி 2 பாயிண்ட் காலி மேலே வர்றதுக்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஒன்றுமே புரியல, கை வரலாம் ஆக்டிவாகவே இல்லை. வந்துட்டு பனி, இவ்வளோ பனி இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொண்டையில் கட்டி வச்சு பேசுவேன். ஒரு 26 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ஒன்றுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு சாயை போட வாய்ஸ் வர மாட்டேங்குது. இன்னொரு சாயை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன், தெரிஞ்சு. பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ பணியாக இருக்குன்ட்டு. வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ட்ரிப்பில். நம்ம வந்து 24 டிஸ்ட்ரிக்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஒரே ஒரு நஷ்டம் தான், இதில் குறைவு போச்சு. முதல்ல வந்து எதுவுமே இல்லை, ஒன்று சூடாக டீ குடிக்கணும், இல்லைன்னா சூடாக ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா வாழறதுக்கு ஆயுசு முடிஞ்சிடும். சரி ஓகேங்க, வீடியோ இதோட என் படிக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு போய் நம்ம வந்து 23 டிஸ்ட்ரிக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 தான் இருக்குது. இங்கே போயிட்டு நான் டீ கடையில் டீ நல்லா சூடாக டீ குடிச்சு, இஞ்சி டீ குடிச்சு என்னோடய குரலை வந்து நான் திரும்பி பெற போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நாலு பேசுறது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்குது. சரி ஓகே கைஸ், இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு ஊட்டியில் வந்து இன்னும் ஒரு பேஸ் பார்த்து வச்சிருக்கோம், இல்லை நான் ஒரு 2-3 பேஸ் பார்த்து வச்சிருக்கோம். ஆனால் அது எந்த பேஸ் போகிறேன்னு தெரியல, ஏன்னா முடிச்சுட்டு கொஞ்சம் ஈட்டுறதுக்குள்ளே ஈரோடு கொஞ்சம் ஈட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கணுங்க. இறங்கிட்டு ஈரோடு போயிடணும், ஏன்னா வந்து மேலே எல்லாம் பர்மிஷன் கேட்டு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறேன்றதை மறந்துடணும். ஐயோ மோசமாக இருக்கு. இதில் எல்லாம் நீ நான் ஸ்டே பண்ணணும்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், தட் இஸ் த லாஸ்ட் டே ஃபார் டிசிடி ரைடர். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்க மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஊட்டியில் எங்கே போகிற நீங்கள் மறக்காமல் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். லவ் யூ, டாடா, பை பை கைஸ். நான் பேசுகிறேன், ஒரு குடும்பத்தை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். பை கைஸ்.